என்னை யாரும் அசைக்க முடியாது, ஆட்டிக்க முடியாது. என்னை யாரும் ஆட்டிக்க முடியாது. அப்பா என் மேல கோவப்படாத புள்ள, நேருக்கு நேரம் நின்னா கேக்குறேன், மரியாதையா கேக்குறேன். உன்ன ஒரு வாட்டி சுத்தி வந்து கேக்குறேன், எனக்கு பாக பிரிவு வேணும், பிரிச்சு கொடு சொத்து. அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, நான் என் குதிரைய மறந்துட்டேன். டேய் கண்ணா கொஞ்சிடுறா, உனக்கு சீனி நான் போடுறேன், உனக்கு பசிச்சா நான் போடுறேன்டா. கையில குட்டாதான் சாப்பிடுயா இறையா. என்னடா அது, உனக்கு என்ன கவலை, வயசானமா இருக்கிறியா? எனதான் எவ்வளவோ கவலை. நான் ஒண்ணு மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் தண்ணி போட்டுக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத, கோச்சுக்குவான். ஏன்டா தனியாவா குடிச்சேன்னு நான் என்ன கேக்குறேன், என் பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறேன். அவ்வளவுதான், குட்ட அண்ணப்பா தண்ணி குடுக்கல நானு, அதுக்கு நீ பாகம் கொடுக்கூடாதா சொல்லாமல்ல. கங்கா டேய், இந்த நியாயத்தை பஞ்சாயத்து பண்ணலாம்டா உங்க அப்பா கிட்ட. இது பாரு கங்காப்பா, 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 எனக்கு காண வருது கங்காப்பா. நான் என்ன கேட்டேன், பாகம் கேட்டேன், அவ்வளவுதானே. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன், நான் வந்து பெரியவங்க முன்னாலெல்லாம் குடிக்கிறதே இல்லை, குடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பெரியவனை தெரியறது இல்ல. நான் சொல்றேன், ஒழுங்கா மரியாதையா பாகத்தை குடுக்கல, நான் சுத்திடுவேன், ஒன்னு ரெண்டு மூணு என்றதுக்குள்ள சுத்திடுவேன். ஒன்னு ரெண்டு மூணு நான் சொல்லுவேன், நீ சொன்னியா? என்னடா அது, சொல்ற கங்கா? ஐயோடா ஏண்டா, என்ன பாகம் பிரிவினு வளர்ற இங்க கேட்ட? ஆமா ஐயோ, எங்க அப்பா கிட்ட தைரியமா நேருக்கு நேரம் நின்னு கேக்கணும்னு சொல்லித்தான் பண்ணி போட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன்னை போட்டு தண்ணீர துவைச்சு எடுத்ததே எங்க அப்பா தான். ஐயோ, ஆமா மிச்சம் ஏதாவது வச்சிருக்கிறியா? ஏடா நீயும் உங்க அப்பா முன்னால தைரியமா நின்று பாக பிரிவுல கேட்க போறியா? விடுறானா இத்தடா, அவ்வளவுதான். இனிமே வந்து அந்த பக்கம் தலை காட்ட மாட்டான்டா, வாங்கடா போலாம். இது என்னது, இது எனக்கு வேணும், இதுவும் என்னது, இதுவும் என்னது.
உன்னது நாலு பேருக்கும் நான் என்னமா குடிய தோண்டம் பாத்தீங்களாடா? உனக்கு என்ன, நானே வேற இடத்துல தோன்றா? டேய் நீ வாடா, நீ வாடா, டேய் நீ வாடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பயங்கர நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. நான் என் வேலையை முடிச்சுட்டேன். நாலு பேருக்கு குடியை தோண்டியாச்சு, புதைக்க வேண்டியது உன்னோட வேலை. அண்ணா வேண்டா, நீ நீ வாட. பூமிகள் அடே அடே வாடோ, பூமியில் மாநீட. என்னாலேயே முடியும் நான் வரத்தான் போறேன். கேட்க மாட்டேன். கவுந்துபடு. நீ வருவே நான் உங்க கூட தான் வரப்போறேன். ஐயோ, நான் உங்க கூட வரமாட்டேன். குதிரையை கொடுத்துட்டு போங்களேன். என் குதிரை நான் வரமாட்டேன். நான் ஜம்மா நான் வரமாட்டேன். நான் குதிரை எடுத்துட்டு போயிடுவேன். மரியாதையா புடிச்சிட்டு போய் சார் போ.
இல்ல அந்த துப்பாக்கி வீரனையும் ஜெயிச்சா தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வேண்டா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு புரிவு இருந்தால், தைரியம் இருந்தால் பாக்கறதுக்கு நீங்க தயாரா இருந்தா முதல்ல என் இவன்கிட்ட போய் பாருடா. நண்பரே, உன் துப்பாக்கிக்கு முன்னால வேற எந்த துப்பாக்கியுமே நிக்காது, உன்னுதான் நிக்கும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது தெரியுமா? நண்பர்களே, நீங்க பெரிய வீரர்கள் தான். எங்க தலைவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். வாங்க போலாம். உங்க தலைவர் எங்களை பார்க்கலன்னா அவரை வர சொல்லியா? ஆமா, தலைவர்களை நாங்கள் பார்ப்பதுதான் முறை. நீ ஏன்பா பேச மாட்டேங்கிற? இவர் ஒரு பெரிய சதக் சதக் இல்லைன்னா திசும் திசும். அவர் ஊமை பாத்தீங்களா, வாயிலே சுடுவாரு, அப்புறம் துப்பாக்கியிலும் சுடுவாரு. நீங்க வாங்க, தலைவரை பார்க்க நீங்க போங்க. நீ குதிரைய பாத்துக்க, தலைவரை பாத்து. எனக்கும் ஜலம் வரும் கண்ணில இருந்து. நீங்க அழுறீங்க, அத ஏன் கேக்குறீங்க? வயசு என்னமோ ஆயிட்டே போகுது. இந்த வார்த்தையை அவன் காதையாக விழுந்துச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை வயலும் ஓடி வருவான். ஏங்க, நான் பண்ணிக்கிட்டேன். அது என்னங்க அது? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ஓ அழுதீங்களே, நான் அழகா இல்லையா? அதுக்கு இல்லைங்க, முதல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், மூணே மாசத்துல செத்துட்டார். அதுக்கப்புறமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், ஒன்றரை மாசத்திலேயே இதுவாயிட்டியா? எனக்கு ஏதுங்க அந்த குடுப்பனை, இறைவன் அடி சேர்ந்துட்டார். மூணாவதா ஒருத்தர் கல்யாணம் பண்ணு, மூணே நாள்ல போயிட்டாரு. இப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏமா, கல்யாணத்தை பண்ணிட்டு சதா சண்டையா போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு புருஷனையும் அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிற. இப்ப சொல்லுங்க,
நான் என்ன தப்புன்னு சொல்லிட்டு. தப்பே கிடையாது. இந்த நான் வர இருங்க. வாணாங்க இருங்க இருங்க. நான் இருக்கோடுங்க. நான் இருக்கோடுங்க. ஐயோ நாராதானா போதே. நாங்க போற இங்கதான் வந்திருக்கிறேன். இங்க என்ன ஏமா உன் கணக்குல எத்தனை பேரு என்ன சொல்றீங்க? அழுவுறியா? எத்தனை பேரை கொன்ன? நானா? இல்லைங்க, என் காதலரை தான் இன்னொருத்தன் கொண்டுட்டு என்னையும் கற்பழிக்க பாக்க. அவனை நீங்க தாங்க பழி வாங்கணும். பழி பாதிக்க சண்டையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அது உங்களாலதான் முடியும். அதுக்கு இல்லைங்க, இங்க கலாட்டா பண்ண முரடனை கூட நீங்க தான் அடக்குறீங்களாமே. அது நான் தான், அது நான் தான். எதுக்கு சொல்ல வர்றேன், எனக்கு கங்கா கங்கான்னு ஒரு சிஷ்ய புள்ள இருக்கிறான். அவனுக்கு எங்கிட்ட குருபக்தி ரொம்ப ஜாஸ்தி. சதா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கெஞ்சுவான். ஒண்ணுடா இன்னாரப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான், அவன் கையை காலை ஒடிச்சிட்டு வரான்னு சொன்னா நேரா கழுத்தியா வெட்டிடுவான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் பாராட்டி பரிசு கொடுப்பாங்க. பரிசை நேரம் எடுத்துட்டு வந்து குரு காலில் போட்டு என் காலில் உளுந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் போவான். இந்த முரட சமாச்சாரமே எங்களுக்கு சின்ன விஷயம். இது ரொம்ப சர்வசாதாரணங்க. இங்க இருக்கிறான். இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காது. நீங்க கண்ணீர் வடிக்க கூடாதுங்க, நான் பாத்துக்கிறேங்க. அவன் போதுங்க அதுக்கு. நீங்க நீங்க வா கண்ணா, நீ வா நீ வாடா. ஏய் கங்கா, இந்த பொண்ணு இருக்கிற அலங்கோலத்தை பாத்தியா? இதோட வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்குது. இந்த பொண்ணை காதலிச்சவனை எவனோ ஒரு பொறிக்கு போய் அடிச்சு கொண்டுட்டு இவனையும் கற்பழிக்க முயற்சி பண்றானா? என் காரை புடிச்சிட்டு ஓன்னு அழுவுது, என்னால தாங்க முடியல. இந்த பாருங்கா நீ என்ன பண்ற, ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சும்மா டிஷோங் டிஷோங் என்னையும் நிம்மதியா வாழ்விட மாட்டேன்ரா. என்னை காப்பாத்துங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. நீ இவளுக்கு வாழ்வு கொடு. அவன் யாரு?